ஹே, எங்க நியூஸ் கேமரா கூட தென்படல? என்னையோட உன்ன பார்சல் பண்ணிடுற. உன்னோட கடைசி ஆசை என்னன்னு சொல்லு. என்ன இதோட நீ? ஏய் பென், கிழிச்சிராத இரு. உன் வாட்ச் உருவாக்கினதே இவர்தான் தெரியுமா? என்னது, ஹீரோ வாட்சியா? இந்த வாட்சுக்கு பேரு ஆம்னிட்ரிக்ஸ். ஏய், என்ன செய்ற? உன்கிட்ட பணம் காசு இருக்கு, இதுவரைக்கும் நீ யாரையும் கொன்னது இல்ல, சோ இதோட நிறுத்திக்கலாம். இருந்தாலும் இந்த வாட்ச் என்னோடது. இது உன்னோட தாத்தாவுக்காக உருவாக்கப்பட்டது. அதனால என்ன? உங்களுக்கு கிராண்ட்பா மேக்ஸ் தெரியுமா? நல்லாவே. வருத்தம் என்னன்னா, இது இங்க ரீச் ஆகும் போது அவர் இல்லாம போயிட்டாரு. மத்த டைமென்ஷன்ஸும் இதே நிலைமையதான் சந்திச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். இல்ல இல்ல, கிராண்ட்பா என் கூட தான் இருக்காரு. இப்ப கூட எனக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணி உன்ன மாதிரி ஆகாம என்னை இப்படி ஆக்கிருக்காரு. ஹேய், ஒரேடியா என்ன கவுத்துறாத. நான் அவரை ரொம்ப மிஸ் பண்றேன். அதுதான் நல்லா தெரியுதே. பாப்புலாரிட்டியும் பணம் காசும் அட்வர்டைஸ்மெண்ட்ஸும் அவருக்கு ஈடாகாது. அத பத்தி உன்கிட்ட யார் ஐடியா கேட்டது? பென், உனக்கு என்னமா புரியல? இவர் சொல்ற எல்லாமே உன் நல்லதுக்காக தான். இத காதுல வாங்கினா தலையில வாங்காம இருப்பேன். சரி சரி, பரவாயில்ல, சொல்லுங்க. இவரை ரொம்ப நல்லவர்னு நானும் நம்புறேன். அப்போ எல்லா ஏலியன்ஸையும் நீ அட்டாக் பண்றது தப்புதான். ஆனாவது ஓனாவது உன் வயசுக்கு ஏத்த மாதிரிதான் நீ நடந்துக்கணும். ஏன்னா ஒரு சூப்பர் ஹீரோ ஆகுறதா உன்னோட கனவுன்னு எனக்கு தெரியும் பென். இத சொல்ல ஒரு தகுதி வேணும். தகுதி எனக்கு இருக்கு தம்பி, ஏன்னா ஐ தான் யூ. சரி, நல்ல ஏலியன்ஸ் எது கெட்ட ஏலியன்ஸ் எதுன்னு எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறது? எனக்கு கிராண்ட்பாவும் இல்ல, உனக்கு இருக்காரு. உனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு இன்னும் பல பேர் இருக்காங்க. நீ தனி ஆள் இல்ல. அது உனக்கு எப்படியாவது புரிய வைக்கத்தான் இவ்வளவு கஷ்டப்பட்டோம். சாரி, அதை நான் புரிஞ்சுக்காம போயிட்டேன். இன்னொரு விஷயம், வேற ஒரு டைமென்ஷன்ல வேற ஒரு பென், வேற ஒரு ஆம்னிட்ரிக்ஸ பயன்படுத்த வேற ஒரு வழியை கையாள்றான். அதை பத்தின விவரங்கள் நமக்கு தெரியணும். இந்தாப்பா பென், வாட்சு. போதும், இந்த இடத்துக்குள்ள இருக்கிற ஏலியன்ஸ்க்கெல்லாம் நான் பொறுப்பேத்துக்கிறேன். நல்ல வேளை சுருக்கமா சொல்லி முடிச்சிட்டான், இல்லனா பேசிட்டே போயிருப்பான். மாற ஆரம்பிச்சிருக்கா. மறுபடியும் நான் இந்த உலகத்தை காப்பாத்திட்டதால. இட்ஸ் ஸ்மூதி டைம்.